வெல்கம் டு ராம்ஜோ சமையலறை. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன சமைக்க போகிறோம்னா, சிக்கன் உருளைக்கிழங்கு வச்சு குழம்பு தான் வைக்க போகிறோம். இந்த குழம்புக்கு வந்து தேங்காயெலாம் அரைச்சி ஊற்ற தேவையில்லை. குழம்பு மிளகாய்த்தூள் போட்டு ஈஸியாக சிம்பிளாக டேஸ்ட்டாக வைக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இந்த குழம்பு எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்ப்போம். இப்போ ஒரு குக்கரில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். எண்ணெய் சூடானோடனே கறி மசால் பட்டை இதெல்லாம் போட்டுக்கிடுவோம். அப்புறம் வெங்காயம், கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டுக்குருவோம். இப்போ தேவையான அளவு குழம்பு மிளகாய்த்தூள் போட்டுக்குருவோம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கனையும் உள்ளே போட்டுக்குருவோம். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. இப்போ உருளைக்கிழங்கு அதையே சேர்த்துருவோம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம். நல்லா கலந்து விட்டுட்டு சிக்கனில் வந்து கொஞ்சம் தண்ணி விடும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ரெண்டே ரெண்டு விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ குக்கரை மூடி போட்டு ரெண்டு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். விசில் வந்துடுச்சு. இப்போ சிக்கன் குழம்பு வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இந்த மாதிரி நம்ம சாதத்தில் போட்டு சாப்பிட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி லைட்டாக கொதிக்க விட்டோம்னா கொஞ்சம் கொஞ்சம் குழம்பு நல்லா நிறையா கிடைக்கும். இப்போ மிளகுத்தூள் வந்து கொஞ்சம் போட்டுக்குருவோம். நல்லா கலந்து விட்டுக்குருவோம். நான் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை கொதிக்க விட்டுருக்கேன். நல்லா வெந்துருச்சு. லைட்டாக அந்த தண்ணியோட சூடு வர வரைக்கும் வச்சா போதும், சிக்கன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் வாங்கிட்டு வந்தோன்னா டக்குன்னு வந்து அந்த வேலை வந்து முடிஞ்சிடும். தேங்காயெல்லாம் அரைச்சி ஊற்ற தேவையில்லை. டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். மட்டன் குழம்பு மாதிரியே தான் இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு நிறையா பேர் வந்து நல்ல ஆதரவு கொடுக்குறீங்க. இதே மாதிரியே எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் நிறையா வீடியோ வந்து உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ராம்ஜோ சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.